والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله في الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون، وقال أيضا: قل كل من عند الله، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, இன்று கடைசி ரக்காத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஃபாலினுடைய வசனம் விதியை பற்றியது. இந்த விதியை பற்றி பேச வேண்டும் என்பதும் விதிதான். சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சொல்வான், குல் குல்லும் மின் ஐந்தில்லா, அனைத்தும் அல்லாஹினுடைய புறத்திலிருந்தே ஏற்படுகின்றன என்று. இந்த விதியை பற்றி நாம் விளங்கிக் கொள்வதும் விவரிப்பதுமே சற்று கவனமாக கையாளக்கூடிய ஒரு தலைப்பு. ஏனென்றில் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير நலவடங்களும் அவன் கைவசம் என்றால், அப்ப தீமை யார் கைவசம்? ஈமானுடைய ஃபர்லிலேயே والقدر خيره وشره من الله تعالى, நன்மை தீமை எல்லாம் அவனுடைய புறத்திலிருந்தான் ஏற்படுகின்றன என்றால், அவன் படைக்கின்றான், நன்மையையும் அவன் படைக்கின்றான், தீமையையும் அவன் படைக்கின்றான். கத்தியை படைக்கின்றான், அந்த கத்தியை வைத்து கையாளக்கூடிய விதத்தில் தான் அதை பழங்களை நறுப்பதற்கு அல்லது பாதகமான செயல்களை செய்வதற்கும் மனிதன் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். படைத்தது என்னமோ அவன்தான். எனவே நன்மைகளை செய்யும் பொழுது இது அவன் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்று சொல்ல வேண்டும், தீமையை செய்யும் பொழுது இது நம்முடைய புறத்தில் நம்முடைய தவறினால் ஏற்படுகின்றன என்று சொல்ல வேண்டும். இப்போ ஒரு மந்திரி ஒரு ஸ்கூலை கட்டி கொடுக்கின்றார், அதனுடைய திறப்பு விழா. அப்போ அந்த ஸ்கூலை கட்டி கொடுத்த மந்திரியாரே வருகை என்று எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் வளாகத்திலே கட்டி கொடுக்கும் பொழுதே கழிவறையும் கட்டி கொடுப்பார்கள். அந்த ஸ்கூலில் கழிவறையும் கட்டி கொடுத்திருப்பார். எனவே கழிவறையை கட்டி கொடுத்த மந்திரியாரே வருகை என்று என்ன செய்ய மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. எனவே நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்றாலும், நாம் நன்மையை நம்ப அவன் பக்கம் சேர்க்க வேண்டும், தீமையை நம்மின் பக்கம் சேர்க்க வேண்டும். எனவே கலாக்கதருடைய விஷயம், மனிதனுடைய அறிவு மிகச்சிறியது, கண்ணனுடைய பார்வை ஒரு எல்லை, செவித்திறன் ஒரு எல்லை, பேசும் ஆற்றல், நாம் சப்திக்கக்கூடிய சப்தம் எது வரைக்கும் போகும் என்றால் அது ஒரு எல்லை. இப்படி எல்லாமே ஒரு எல்லைக்குள் இருக்கும் பொழுது அறிவு மாத்திரம் எப்படி அல்லாஹ்வினுடைய கலாக்கதரை அறிய முடியும்? கலீல் கிப்ரான் அவர்கள் சொல்வார்கள், நகையை நிற்கக்கூடிய திராசிலே மண்மூட்டையை தூக்கி போட்டு நிற்கிற மாதிரி கலாக்கதருடைய விஷயத்தில் அல்லாஹுடைய கலாக்கதரை சிந்திப்பது என்று உதாரணம் சொல்வார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள் அலமுல் அருவாகல, மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்திற்கு பிறகு. அப்போ தன் தந்தையை ஆதிபிதா அவர்களை சந்தித்து, நீங்கள் தடுத்த கனியை புசித்ததின் காரணமாகத்தானே சொர்க்கத்தை விட்டு நாங்கள்லாம் வெளியில் வந்துட்டோம், இல்லாட்ட சொர்க்கத்திலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், உங்களுடைய தௌராத்தில் என்னை பற்றி வந்திருக்கிறதா? ஆதம் மறந்து கனியை புசித்தான் வந்திருக்குதான். ஆமாம் வந்திருக்குது. தௌராத்து எப்போ உள்ளது? அப்போ அது அல்லாஹ்வுடைய கிதாபுல்லா, அது ஆரம்பத்திலே உள்ளது. அப்போ அந்த ஏட்டில் உள்ளதுதான் நடந்திருக்குது என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஜெயிச்சிட்டாங்க என்று சொன்னார். ஆக கலாக்கதிர் என்பது விதியை நம்ப வேண்டும்,
அந்த விதிப்படிதான் நடக்கும் என்பது கருவிலே சிசு உருவாகும் பொழுதே நமக்கு எழுதப்பட்டு விட்டது. ஆனால் துஆவும் தர்மமும் அந்த விதியை மாற்ற வல்லது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை உன்னோடு வசனிப்பதற்காக தூர்சினா மலைக்கு செல்லும் பொழுது ஒரு பெண்மணி அவர்களிடம் முறையிட்டார்கள், நீங்கள் இறைவனோடு சம்பாதிப்பதற்கு சம்பாஷணை செய்வதற்காக போகின்றீர்கள், நான் திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லை, எனவே எனக்கு கலாக்கதிரில் குழந்தை இருக்கா என்னங்கிறத கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹோடு சம்பாஷித்து இந்த விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. இந்த பெண்மணி கேட்க சொன்னதையும் மறந்துட்டாங்க. அதையும் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுவோடு பேசின அந்த ஆனந்தத்தில் அதை மறந்துட்டான். அல்லாஹுவோடு பேசக்கூடியது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா? எனவே அல்லாஹுவோடு பேசும்பொழுது மற்ற துன்யாவை பூரா மறக்கிறது தான் உண்மை. நம்முடைய தொழுகையும் அப்படித்தான் இருக்கணும். அப்படித்தான் அவர்கள் மறந்தார்கள். அப்போ அல்லாஹுவோடு பேசுறது தொழுகை, அப்போ உலகத்தை பூரா மறந்துட்டாங்க. ஆனால் அல்லாஹுவே ஞாபகப்படுத்தினான். அந்த பெண்ணும் கேட்க சொன்னாங்களே, மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கா கலா கதிரில் என்றால் குழந்தை இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். கொஞ்ச நாள் கழித்து ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த குழந்தை அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்து மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பேர் வைக்கிறது கொண்டு வர்றாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பேர் வச்சுட்டாங்க, அவங்கள்ட்ட கோபப்பட முடியாது, இவங்க தான் அவங்கள்ட்ட சொன்னது கலா கதிரில் இல்லைன்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான்ட்டு. ஆனால் அல்லாட்ட கேட்டாங்க, அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கேட்டேன் கலா கதிரில் இல்லைன்னு சொன்னியே. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானம் சொன்னான், கலா கதிரில் இருக்குதா என்ன என்று கேட்டியே தவிர அதை மாற்ற முடியுமா, அந்த பெண் பிரார்த்தித்தா அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா என்று கேட்கல. நீ இருக்குதா இல்லையா, இல்லைன்னு இருந்துச்சு, அக்கியும்னு இருக்குது, மலடி என்று இருந்தது. ஆனால் அந்த பெண் ரஹீம் 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 என்று என்னை அழைத்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் இது அகீம் அகீம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த அகீம் என்பதை விடவும் ரஹீம் என்ற வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் மாற்றி எழுதிட்டேன். அல்லாஹ் நாடியதை மாற்றக்கூடியவன் அல்லவா? எனவே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மது அறிந்தியவனுக்கு கசையடி கொடுக்கப்பட்டது. கசையடி கொடுத்த பிறகு ஏன் அந்த மாதிரி மது குடிச்சா என்று கேட்டபோது அவன் சொன்னான், இது என்னுடைய விதி என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் அவனுக்கு கசையடி கொடுக்க சொன்னான். விதியின் மீது பாரத்தை போட்டுட்டு தப்பிக்கிற பார்க்கிறாயா என்று மீண்டும் கசையடிக்க சொல்கிறார்கள். எனவே விதியின் மீது தலை போட்டுட்டு நாம உழைக்காமல் இருப்பதோ அல்லது நோய் வந்தால் உணவு அருந்தாமல் இருப்பதோ நம்மளுக்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை இந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிகழ்ச்சி நம்மளுக்கு காட்டுகின்றது. இப்படி உலகத்தில் அல்லாஹு தஆலா வேறொரு வசனத்தில் சொல்றான், விதியை நம்புறது ஒரு வகையில் நல்லது என்னென்றால், உங்களுக்கு இழந்து போனதை வைத்து நீங்க கவலைப்பட வேண்டாம். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. உங்களுக்கு வந்ததை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பெருமை கொள்ள வேண்டாம், அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான். எனவே கலா கதிர் என்பது நன்மைகள் அலங்களும் அவனுடைய புறத்தில் ஏற்படுகின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதிடம் அல்லாஹ்வை பற்றி வர்ணனை செய்ய என்று சொல்லும் பொழுது அல்லதி ஹலக்கனி ஃபஹுவ யஹ்தீன், அவன் என்னை படைத்தான் எனக்கு நேர்வழி காட்டினான், எனக்கு உணவளிக்கின்றான் பருகச் செய்கின்றான், அந்த ஆர்டரின்படி எப்படி வரணும், அவன் நோயை தந்தான் அவனே ஷிஃபாவை தந்தான் என்று சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வைதா மரில்து, நான் நோயுற்றால்,
ஃபோஹோ யஸ்வின், அவன் சிவாவை தருகிறான். அப்ப நோயை அவன் தர்றான்னு கூட அவங்க சொல்லல, அது ஒழுக்கம் இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை அப்படித்தான், ரப்பி அன்னி மசனியல்லூர், தங்கடம் என்னை தொட்டு விட்டது என்று தான் சொன்னாங்களே தவிர, நீ தான் எனக்கு இந்த நோயை தந்தேன்னு சொல்ல. உண்மையிலே தந்தது அல்லாதான். அப்படி இருந்தாலும் தீமையை கெட்டதை அவனுடைய ஷானுக்கு தகுதி இல்லாத அவன் பக்கம் சேர்க்கக்கூடாது, ஒழுங்கீனம் என்பதைத்தான் நபிமார்களுடைய பிரார்த்தனைகள் நம்மளுக்கு காட்டுகின்றன. ஆக எத்தனையோ மருத்துவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஆபரேஷன் செய்யப்படக்கூடிய நோயாளியும் பிரார்த்திப்பான், ஆபரேஷன் செய்கிறவரும் பிரார்த்திப்பார். ஏனென்றால் அவன் ஒழுங்காக நடத்த வேண்டும் என்று நடத்தணும் என்று அவன் பிரார்த்திப்பான் அவனுடைய கடவுளை. இவன் அவன் நம்ம பிழைக்க வேண்டும் என்று இவன் பிரார்த்திப்பான். எனவே விதியினுடைய சூட்சுமம் வந்து அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. முத்து குளிக்க போனவன், முத்து எடுக்க போனவன் மூழ்கி இறந்து போய் விடுகின்றான், தற்கொலை செய்ய போனவன் முத்து எடுத்துட்டு வந்துடுறான். இதுதான் விதி என்பது. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய திருவடையாளரில் உள்ளது இந்த கலா கதிர் என்பது. இதனுடைய இதை பற்றி சஹாபிகள் பேசிக்கொண்டு அதை விவாதம் செய்து கொண்டிருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்தார். இதை பற்றி விரிவாக என்ன செய்யக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாது, அது என்ன செய்யும், குழப்பத்தில் போய் விட்டுரும். அதே மாதிரி இது இப்படி செஞ்சிருந்தால், அது அப்படி நடந்திருந்தால், இப்படி ஆயிருக்குமே என்று பேசுறது சைத்தானுக்கு வரவேற்பு வளைவு வைக்கிறது. அரபியில் லவ் என்ற வார்த்தை, லாம் வாவ்ஸ் அவர் லவ், ஆங்கிலத்தில் உள்ள லவ் அல்ல. அந்த லவ் என்பது இப்படி இருந்தால், அப்படி செஞ்சிருந்தால், இப்படி ஆயிருக்குமே என்று பேசுறது ஷைத்தானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. நடந்து முடிஞ்சதால் ஹைரு ஃபீமா வக்கா, எது நடந்து முடிந்ததோ அதில் ஒரு நன்மை இருக்கும்னு நம்புனா நன்மையே இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், உஹது யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில வீரர்களை சஹாபிகளை மலையின் உச்சியிலே நிப்பாட்டி, இந்த இடத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது, போர் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் எங்களுடைய உடல்களை பறவைகள் கடித்து தின்னாலும் அந்த இடத்தை விட்டு இறங்கக்கூடாது, ராணுவ ஆர்டர். ஆனால் முதல்ல ஒரு வெற்றி கிடைச்சது மாதிரி தெரிஞ்சிச்சு, சில சஹாபிகள் என்ன செஞ்சிட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. அது போர் முடிஞ்சிடுச்சு, போர் நடந்தா தான் அதை இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி, அதற்கு பிறகுதான் போரினுடைய சரித்திரமே தலைகீழ மாறிடுச்சு. 70 சஹாபிகள் கொல்லப்பட்டார்கள், 70 சஹாபிகளுக்கு மேலே கைகால்களை இழந்தார்கள், ஹம்சார் அலி அல்லாஹ்வுத்தான உடல் சிதைக்கப்பட்டது, கோரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளை கூப்பிட்டு கேட்டிருக்கணுமா இல்லையா, நான் நீங்க வந்ததுனால தானே இப்படி நடந்துச்சுன்ட்டு. சரித்திரத்தில் அந்த பதிவே இல்லை. ஏன் இப்படி வந்தீங்க, நான் உங்களை தடுத்திருந்தேனே, இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வினுடைய அந்த கலாக்கதிரை உளமாற பொருந்தி கொண்ட அந்த தன்மையை இது விளக்கி காட்டுது. ஆனால் அல்லாஹ்வுக்கு சொல்கிறான் குர்ஆனில், உங்களுடைய கரங்கள் செய்ததினால தான் அந்த சோதனை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிட்டான். அப்போ நடந்து முடிந்த ஒன்று, ஜஸ்ட் மிஸ்ஸுங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. எது உனக்கு வந்ததோ அது உனக்கு தப்பி போக இருந்தது அல்ல, உனக்கு எது தப்பி போய்விட்டதோ அது உனக்குரியது அல்ல. இதுதான் இஸ்லாத்தினுடைய தத்துவம். எது நமக்கு வந்ததோ, நான் அப்படி செஞ்சதுனால இது கிடைச்சதுன்னு இல்லை, அப்படி அல்ல. உங்களுக்கு உள்ளது வந்து சேர்ந்துடும். அது நசீபு யுசீபு பைனல் ஜபலைன் ஒன் நசீபு லா யுசீபு பைனல் ஷஃபத்தை, மலைக்கு மத்தியில் இருந்தாலும் கூட உனக்கு சேர வேண்டும் என்றிருந்தால் வந்துடும். ரெண்டு உதடுக்கு மத்தியில் இருந்தாலும் ஒரு தும்மல் அடிச்சு கீழே விழுந்துடும், அது எறும்புக்கு உணவாக போயிடும். ஆக அல்லாஹ் நமக்கு விதித்தது தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் சஹாபிகளுக்கு மத்தியில், நீங்கள்லாம் மொமீன்கள் தானான்னு கேட்டாங்க. யாரை பார்த்து கேட்குறாங்க, சஹாபிகளை பார்த்து கேட்குறாங்க. நாங்கள்லாம் மோமின் தான் என்று சொல்கிறாங்க, அதுக்கு என்ன அடையாளம் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அலி அல்லாஹு தஆலா தான் பதில் சொன்னாங்க, அஸ்-ஸப்ரு இந்தல் பலா
والشكر عند الرخاء والرضا بالقلاء. சோதனை வரும்போது பொறுமை செய்வோம். அல்லாஹ் எங்களுக்கு ரஹமத்தும் நஅமத்தும் செய்யும் பொழுது அதற்கு நன்றி செய்வோம். கலாக்கதிரையை நாங்கள் பொருதி கொள்வோம். என்ன ஏற்பட்டதோ அதை நாங்கள் பொருதி கொள்வோம்னு சொல்லும் பொழுது, காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் மோமின் தான் சொன்னாங்க. அப்போ இந்த மூணு இருந்தால் தான் மோமின். முஸ்லீம் என்பது வெளி ஆலங் அடையாளம். இங்கே மூமின் வருது வார்த்தை, முஸ்லீம் என்று சொல்றது வெளி அடையாளம். முஸ்லிமான பேரு, வெளிரங்கமான இபாதத்துகள் இருக்கும். இந்த மூணு இருந்தா தான் முஃமின் என்ற தரஜாவுக்கு உயர முடியும். பலாயில சபர் செய்யணும், புலம்ப கூடாது. நமக்கு வந்த நஅமத் இது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வந்தது என்று விளங்க வேண்டும். அதையும் மீறி நம்மளுக்கு சோதனை ஏற்படும் பொழுது அதையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்படி பொருந்திக் கொள்ளும் பொழுதுதான் முஃமினூன ஹக்கா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நற்சான்றும் நம்மளுக்கும் கிடைக்கணும் என்றால் இந்த மூன்று. அதைத்தான் என்று தராவியில் ஓதப்பட்ட ஒரு வசனத்தை நாம் எடுத்து பேசுகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானுடைய தன்மை உடையவர்களாக நம் அனைவருடைய மாக்கு எள்ளு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.